Thank <laughs> you. நீங்க கவனம் கொடுத்தீர்கள் என்றால் பவர்ஃபுல் யோகா இல்லாததுக்கு காரணம் வீணாக நேரம் கழிப்பது சங்கல்பம் செய்வது நேரத்தையும் சம்பாதிக்கணும் அதனுடைய பிரபாவமும் ஏற்படுகிறது நிறைய பேர் இருக்கிறாங்க நாம பார்த்துருக்குறோம் அனுபவம் செய்திருக்கிறோம் வகுப்புக்கு பிறகு எந்திரிக்கிறோம் இல்லையா இப்போ யாராவது ஏதாவது சில சகோதரர்கள் சகோதரிகள் அந்த மாதிரி தங்களுக்குள்ள உரையாடல் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அது என்னவாக இருக்குதுன்னா வீண் உரையாடல் வீணான பேச்சுக்களாக இருக்குது ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகிடுச்சு நாங்கள் கூட இருந்து எந்திரிச்சு கேட்குறோம் என்ன செய்துட்டு இருந்தீங்கன்னு கேட்டோம் தாதி நான் சும்மா ரெண்டு நிமிஷம்தான் அதிக நேரம் பேசலை வேஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா ஆனால் அது பத்து நிமிஷம் கூட ஆயிருக்கும் ரெண்டு நிமிஷம் கூட ஏன் வேஸ்ட் ஆகணும் கிளாஸ் முடிஞ்சு பத்து நிமிஷம் கூட ஆகலை அதில் நம்ம ரெண்டு நிமிஷம் வேஸ்ட் பண்ணோம்னா அது பழக்கமாகிடுச்சுன்னா திடீரென்று நேரம் வரும் பொழுது அந்த நேரத்தில் வீணானவற்றிற்கான அந்த பழக்கம் இருக்குது இல்லையா அது வந்துடும் பிறகு நீங்க அந்த நேரத்தில் பாஸ் ஆக முடியுமா பழக்கம் சுபாவம் இழுக்கும் இல்லையா ஆகவே பாபா எத்தனை காலங்களாக சொல்லி இருக்கின்றார் நேரம் மற்றும் சங்கல்பம் வீணாகிவிட வேண்டாம் ஆரம்பத்தில் கூட நாம் சொல்லியிருக்கிறோம் சங்கம் யுகத்தினுடைய நேரம் என்பது ஒரு நொடி ஒரு நொடி அல்ல அது இருபத்தோரு ஜென்மங்களோடு தொடர்பு உடையது ஒரு மாதத்தை விட ஒரு நொடி அதிகம் ஒரு நொடியை ஒரு நொடின்னு பார்க்காதீங்க எனவே பாபா கூறுகின்றார் நேரம் அப்படிப்பட்டதாக வரும் உங்களிடத்தில் யாராவது வர விரும்புவாங்க ஏழு நாள் கோர்ஸ் கேட்க யோகா அபியாசம் செய்ய வர விரும்பினாலும் வர முடியாது எங்களுக்கு நினைவிருக்கிறது இருக்கிறது பாகிஸ்தான்ல இருந்த காலத்தில் பாபா கூட தான் அங்கே இருந்தோம் அங்கே இந்த பிரிவினை ஏற்பட்டது இல்லையா அப்போ அங்கே தான் இருந்தோம் ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் நம்ம வந்தோம் இங்கே அபுவுக்கு அங்கே நாங்கள் பார்த்தோம் பார்ட்டிஷன் ஏற்பட்டது பிரிவினை ஏற்பட்டது நாங்கள் கதவை திறந்து லேசாக எட்டி பார்ப்போம் எல்லோரும் சத்தம் போடுவாங்க மூடுங்க மூடுங்க முடுங்க லைட்டு போடாதீங்க லைட்டு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளவு சத்தம் போடுவாங்க இப்போ யோசித்து பாருங்கள் நம்மிடத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் யார் இருப்பாங்களோ அந்த நேரத்தில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்கெல்லாம் எப்படி வருவாங்க அப்படி ஒரு சூழல் மீண்டும் வந்தால் அவங்களுக்கெல்லாம் சக்திசாலியான யோகத்தினுடைய தேவை உள்ளது எங்கே அமர்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சக்தி கொடுக்க முடியும் வாயுமண்டலத்தினுடைய வைப்ரேஷன் அவங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நமக்கு பயிற்சி வேண்டும் இல்லையா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் மற்றவங்களுக்கும் வைப்ரேஷன் போகும் ஒருவேளை நடுநடுவே வீண் சங்கல்பம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா பழக்கமாகிடுச்சுன்னா பிறகு வாயு மண்டலம் எப்படி உருவாகும் அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் எப்படி நன்மை கிடைக்கும் ஏற்படும் எனவே பாபா நேரத்தின் பருமானம் நேரத்தின்படி பாபா பார்த்து கூறுகிறார் கவனம் கொடுக்கிறார் இந்த நேரங்களில் பாபா நமக்கு நீங்க வெறும் பிரம்மா குமார் குமாரி மட்டும் இல்லை வெறுமனே முரளி கேட்டோம் வகுப்புக்கு போனோம் நாம் விஸ்வ கல்யாண் உலகத்திற்கு நன்மையும் நாம் தான் செய்ய வேண்டும் பாபா கூட தான் இருக்கிறார் ஆனால் உலகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் எனில் எவ்வளவு சக்தி வேண்டும் இல்லையா நீங்க அவ்வளோ வைப்ரேஷன் பவர்ஃபுல் உருவாக்குங்க அப்போ அடுத்தவங்க வரைக்கும் போய் சேரணும் போய் சேர்ந்தாதான் சரி உலகத்திற்கு நன்மை செய்யவில்லை என்றால் பிறகு ராஜ்யம் எப்படி செய்வீங்க பிறகு ராயல் பிரஜையில் போக வேண்டியிருக்கும் பாபா நாம் உறுதி கொடுத்திருக்கிறோம் கூடவே இருப்போம் கூடவே செல்வோம் கூடவே ராஜ்யம் செய்வோம் அப்போ பாபா சொல்றார் போங்க ராஜ்ய சிம்மாசனத்தில் உட்காரல முதல்ல லட்சுமி நாராயண் தான் உட்காருவாங்க ஆனால் ராஜ்யம் செய்வதில் வரணும் இல்லையா பிரஜையில் போகிடாதீங்க கூடவே இருக்கணும் இல்லையா ராயல் குடும்பத்தை சேர்ந்தவங்க எனவே பாபா கூறுகிறார் ஞானம் யோகம் சேவை நமக்கு நாலு சப்ஜெக்ட் இருக்குது ஞானம் யோகம் தாரணை மற்றும் சேவை நான்கு சப்ஜெக்ட்லேயுமே நாம் பாஸ் ஆக வேண்டும் எனவே வேஸ்ட் செய்யக்கூடாது நேரத்தை சங்கல்பத்தை இதற்குத்தான் சொல்லப்படுகிறது தாரணைக்கான சப்ஜெக்ட் என்று அப்போ நான்கு பாடத்திலும் நாம் பாசாக வேண்டும் சேவையிலும் பாஸ் ஆகணும் யார்கிட்ட செல்வம் இருக்குமோ நல்ல குணம் உள்ள மனிதர்களாக இருப்பாங்களோ அவங்களாலெல்லாம் தானம் செய்யாமல் இருக்கவே முடியாது வெளி உலகத்தில் அஞ்ஞானிகள்கிட்ட கூட உள்ளம் அவங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா தானம் செய்யாமல் இருக்க முடியாது அவங்களால அப்போ செக் பண்ணுங்கள் பவர்ஃபுல் யோகா செய்ய முடியுமா முடியாதா எதுவரை நீங்க நேரத்தை சங்கல்பத்தை வீணாக்குவதை நிறுத்தலையோ அது வரைக்கும் பவர்ஃபுல் யோகா வராது எவ்வளவு காலங்களாக வீண் சங்கல்பத்தில் கவனம் கொடுக்க சொல்லி பாபா பொறுப்பு கொடுத்திருக்கிறார் அஞ்சு மாசம் இருக்குது இப்ப கூட பாபா சொல்லிருக்கிறாங்க அஞ்சு மாதம் இப்போ நமக்கு கேப் இருக்குது இல்லையா நமக்கு இடையில ஹோம்ஒர்க் கொடுத்து வச்சிருக்கிறார் வீட்டு பாடம் கொடுத்துருக்கிறார் இந்த இடைப்பட்ட ஐந்து மாதங்களில் நான் வந்து பிறகு வந்து கை தூக்க வைப்பேன் உங்கள்ட்ட வேஸ்ட்டெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா அப்போது நீங்கள் கை தூக்கணும் இல்லையா அதுக்கு வீணானவை முடிந்து போய்விட வேண்டும் வீணானவை என்றால் சக்திகளை நாம் சேமிக்கணும் தனக்குள்ளே சேமித்து கொள்ளணும் அப்பந்தான் நம்ம அடுத்தவங்களுக்கும் கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவங்க தானே கை தூக்குங்க உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவங்க பாருங்க கை தூக்கியாச்சு இதற்கு ரொம்ப 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 நன்றி ஆனால் ப்ராக்டிக்கலாக செய்யணும் நடைமுறையில் செய்யணும் அப்படிப்பட்ட காலம் வரும் வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட காலத்தில் லைட் மற்றும் மைட் நம்ம இடத்தில் பார்க்கணும் ரெண்டுமே இருக்கிறதா லைட் மற்றும் மைட்டு குறைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வீண் எண்ணங்கள் வீணாக நேரத்தை இழப்பது நாம் இதை நாம் கவனமாக செக் பண்ணலை சோதனை பண்ணலைன்னா நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நம்ம வாயு மண்டலத்துக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர முடியாது கொண்டு போய் சக்தியை கொடுக்க முடியாது நாம் பார்த்துருக்குறோம் பாபாவே சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலில் நிறைய பேர் பந்தனத்தில் இருக்கிறவங்க அவங்க விரும்பினாலும் வர முடிவது இல்லை அப்போ நிறைய சகோதரிகள் நம்முடைய பெரிய பெரிய சகோதரிகள் அவங்க இந்த காரியம் செய்துட்ருக்கிறாங்க இருந்து லெட்ரு வருது பந்தனத்தில் இருந்து சகோதரி அவர்களே நீங்கள் எனக்கு சக்தி கொடுத்தீங்க எங்களுக்கு வந்து கிடச்சி சேர்ந்துச்சு என்னுடைய ஆத்மாவுக்குள் அவ்வளோ பலம் வந்துச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்கள் முன்னாலேயே உட்கார்ந்துருக்கிறேன் நான் உங்கள்கிட்டருந்து சக்தி பெற்றுட்ருக்குறேன் அப்படி அனுபவம் பண்ணேன் தூரமாக இருக்கிறதாவே தோணலை அந்த மாதிரிலாம் லெட்டரில் எழுதுகிறாங்க பந்தனத்தில் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட சேவை செய்ய முடியுது அதனால தான் லெட்டரையும் எழுதுறாங்க நீங்கள் எனக்கு உதவி செய்தீங்கன்னு லெட்டர் எழுதுகிறாங்க அப்போ நம்முடைய ஆற்றல் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது அதே மாதிரி நீங்கள் இப்போ கை தூக்கிட்டீங்க நாங்கள்லாம் விஸ்வ கல்யாணக்காரி என்று உலகத்திற்கு நன்மை செய்பவர் என்று அப்போ குறஞ்சபட்சம் உலக நன்மை விடுங்க குறைஞ்சபட்சம் தன்னுடைய குடும்பத்தில் தேசத்துல இருக்கிறவங்களுக்கு பாவம் அவங்களுக்கு சக்தியாவது கொடுங்க வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது இல்லையா அவர்கள் உங்களுக்கு இரக்கம் ஏற்படும் இல்லையா துக்கமான ஆத்மாக்களை பார்த்து இவர்களும் சுகமுடையவராகிவிட வேண்டும் இது எவ்வளவு நல்லதாக இருக்கும் நமக்கும் கூட எல்லாரும் வேணும் இல்லையா பிரஜையும் வேணும் பிரஜைகளுக்கும் பிரஜைகள் வேண்டும் ராஜா இல்லையா நாம இங்க எந்த தர்மத்தோடும் கூடவே ராஜ்யம் நடக்கிறது இல்ல ஆனா பாபா நமக்கு ராஜ்ய அதிகாரத்தை கொடுக்கிறார் ராஜ்ய அதிகாரி ஆக்குகிறார் ராஜ்ய அதிகாரி எப்போ ஆக முடியும் எப்போ சேவா பண்ணுறோமோ அப்பந்தா அப்படிப்பட்ட லட்சியம் எங்க இப்பொழுது இதற்காக நடுநடுவே இடையிடையே நாம சொன்னோம் இல்லையா நடுநடுவே தன்னை சோதனை செய்ய வேண்டும் எனக்குள்ள வீணான எண்ணங்கள் ஓடலையா

அதை எடுத்துக்கோங்க ஆனா அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் ஒதுக்கி தன்னுடைய முழு நாளுக்கான மனதை பிஸியாக வைத்துக்கொள்வதற்கு தன்னுடைய சார்ட்டை உருவாக்குங்க ஏன்னா மனதை பிஸியா வைக்கலைன்னா நீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் வீணானவை வேண்டாம்னு நினைச்சாலும் அது வந்துட்டு தான் இருக்கும் வீண் எண்ணங்கள் மனதை பிஸியாக வைத்து கொள்ளுங்கள் அதற்காக பாபா பாருங்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கும் முரளியில் கவனத்தோடு நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் முரளி எல்லோரும் படிக்கிறீங்களா இல்லை இல்லையா வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்கள் முரளியெல்லாம் படிக்கிறீங்களா கேட்குறீங்களோ அல்லது படிக்கிறீங்களோ படிக்கிறீங்களா தினசரி முரளி கேட்குறீங்களா தினசரி முரளி கேட்கணும் அல்லது படிக்கணும் வாரத்தில் ரெண்டு நாள் அப்படிலாம் இல்லை அதை சொல்லலை டெய்லி வாணி கேட்கணும் அல்லது படிக்கணும் டீச்சர்ஸ் இங்கே உட்காந்துருக்குறீங்க நீங்கள்லாம் சொல்லி கொடுக்குறவங்க தான் மாத்தாக்கள் கை தூக்குனீங்களா நல்லது சரி இப்போ கையை கீழே போடலாம் யார் இந்த சபையில உட்கார்ந்துருக்கிறவங்கள சூழ்நிலை அனுசாரமாக அல்லது சோம்பேறித்தனத்தின் காரணமாக ரெண்டு காரணம் சூழ்நிலை மற்றும் சோம்பேறித்தனம் யார் தினசரி முரளி கேட்பதோ அல்லது படிப்பதோ இல்லையோ அவங்க கை தூக்குங்க சில பேர் ஒன்று ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க இது சரிப்பட்டு வராது சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை என்னால புரிஞ்சுக்க முடியுது சில பேருக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது தினசரி படிக்கிற மாதிரியோ கேட்குற மாதிரியோ இல்ல ஆனா முரளி மேலே நமக்கு அன்பு வேண்டும் என்ன செய்தாவது சகோதரிகள்கிட்ட உங்களால சென்டருக்கு போக முடியல காலையோ மாலையிலோ ரொம்ப பிஸியா இருக்கலாம் காரணங்கள் உண்மையாகவே கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் சகோதரிகள்கிட்ட சொல்லுங்க எங்களுக்கு வாணி காப்பி கொடுங்க அங்கே அவங்கள்ட்ட ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் நிறைய சென்டரில் வந்து கொடுக்குறாங்க வாங்குறாங்க கிளாஸுக்கு வர முடியலன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் இந்த வாணி கொடுக்குறாங்க அவங்க வீட்லேயும் வந்து நியமத்தின் அனுசாரம் படிக்கிறாங்க இன்றைய காலத்தில் அறிவியல் சாதனங்கள் அந்த மாதிரி இருக்குது எந்த சாதனத்தை கொண்டாவது முரளி அவசியம் நீங்க கேட்க முடியும் இப்போ டிவி மூலமா முழு நாளுக்குமான அந்த புரோகிராமில் முரளியும் சொல்லப்படுது நம்முடைய எப்படிங்கிறது எனக்கு என்ன விவரம் தெரியல ஆனால் நம்ம கருணாபாய் இருக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் இருக்குது மீடியா டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க முடியும் முரளி நாங்கள் வீட்டிலையே கேட்கணும்னா என்ன செய்யணும் எப்படி செய்வது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா வழி காண்பிப்பாங்க ஆனால் முரளி இல்லாமல் இருப்பது என்பது முரளி படிக்கவே இல்லை அது நான் நினைக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஆனாலும் இருந்தால் நீங்க பெரிய பலசாலி தான் முரளி நமக்கு உயிர் தானம் நாம் பார்த்துருக்கிறோம் நாங்க வந்த காலத்திலிருந்து ஒரு நாள் கூட இது எங்களுடைய பாக்கியம் சொல்லிக்கலாம் கூடவே இருக்கிறோம் பாபா கூடவே ஆனா முரளியை ஒரு நாள் கூட கேட்காம இருந்ததில்லை எங்களால் சாப்பாடு சாப்பிடவே முடியாது காலை உணவு கூட எடுத்துக்க முடியாது ஏன்னா மனதை பிஸியாக வைத்துக்கொள்வதற்கும் சாதனம் என்னது முரளியினுடைய கருத்துக்கள் நில சில பேர் சொல்கிறாங்க நாலு பக்கம் இருக்குது இல்லையா முரளி அதனால் ஞாபகம் இல்லையேன்னு சொல்கிறாங்க பரவாயில்லை நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் ஆனா அதில் வரதானம் எத்தனை வரிகள் இருக்க போகுது அஞ்சாறு பாயிண்ட் இருக்கும் இல்லையா அஞ்சாறு லைன் இருக்கும் சரி அவ்வளவு கூட உங்களுக்கு நேரம் இல்லை ஆறு லைன் படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை இருக்கும் இருந்தாலும் சரி ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா பாதி லைன் தான் இருக்குது பாதி வரி தான் இருக்குது எனக்கு நேரமே இல்லையே அப்படின்னு நாங்கள் நம்ப மாட்டோம் சரி புறவாயில வரதானமாவது படிங்க மனநம் பண்ணுங்க முரளி கையில் எடுத்துக்கோங்க முரளிக்கான மதிப்பு வேணும் பரமாத்மா சிவபாபா எங்க இருந்து வர்றார் முரளி வாசிக்கிறதுக்காக எவ்வளோ தூரத்துல இருந்து பரந்தாமத்திலிருந்து இங்கே இங்க வர்றார் பிரம்மா பாபா சரீரத்தில் பிரம்மா பாபாவும் கூட சூட்சம உதனத்திலிருந்து இங்க வர்றார் நாம சொல்றோம் எனக்கு நேரம் இல்லை வாணி கேட்க படிக்க இதை நாங்க எப்படி நம்புறது ஏத்துக்கிறது எனவே முரளி நமக்கு முழு நாளுக்கும் மனதை பிஸியாக வைத்து கொள்வதற்கு ஆதாரம் முரளி படிங்க அதில் சிந்தனை செய்யுங்க சார்ட் சார்ட் இருக்குது ஞானம் யோகம் தாரணை சேவைக்கு ஒவ்வொரு முரளியிலையுமே அது விஷயம் இருக்குது அதில் நீங்க சிந்தனை செய்யுங்க வச்சுக்கோங்க இன்னொன்று பாபா சொல்லியிருக்கிறார் மனதை பிஸியாக வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறார் பாபா ட்ரில் சொல்லியிருக்கிறாங்க மூன்று ரூபத்தினுடைய ட்ரில் சொல்லி இருக்கிறார் ஐந்து ரூபங்களினுடைய ட்ரில் பாபா சொல்லி இருக்கிறாங்க எப்படி சரீரத்துக்கான எக்ஸசைஸ் இருக்குது செய்கிறாங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க இல்லையா அது மூலமா அதே போல மனதுக்கான ட்ரில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மனம் நல்ல விதமாக இருக்கும் உங்களுக்கு ஏமாற்றம் தராது பாபா எங்க இருந்து வர்றார் பரந்தாமத்திலிருந்து இருந்து யாராவது நீளம் தொட எவ்வளவு தொலைவுன்னு அளந்து சொல்ல முடியுமா என்ன பாபா வந்துடுறார் அவ்வளவு தொலைவில் இருந்து நமக்கு ஞாபகம் இருக்குது கடைசி நாள் பிரம்மா பாபா சரீரத்துல சிவ பாபா வர்றார் இல்லையா லாஸ்ட் நாள் பிரம்மா பாபனுடைய உடல் மோசமாக இருந்தது காலை வகுப்புக்கு அவர் வர முடியல ஆனா முழு நாளில் அவ்வளோ சரி செய்து கொண்டார் மாலை பொழுதுல வகுப்பு எடுத்துட்டார் அப்போ நியமப்படி வகுப்பெடுத்தார் முரளி வாசித்தார் சொன்னார் அதற்கு பிறகு பாபா அவ்வக்தமாகிறார் அன்னைக்கு ராத்திரியே ஒரு நாள் கூட பாபா முரளியை மிஸ் பண்ணல தவற விடல ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக பாம்பே இல்லையா வயசானவர் பேருந்தார் ஆனா அங்க கூட முரளி எழுதி கொடுத்தார் கை சாதனங்கள்லாம் வசதி இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதனங்கள்லாம் இல்லை பாபா அப்ப பாபா எழுதினார் மம்மா முரளி படித்து சொன்னாங்க வகுப்பில் ஆனால் மிஸ் பண்ணலை அப்போ நமக்கு பாபா மேல அன்பு இருக்குது இல்லையா எவ்வளவு அன்பு இருக்குது சொல்லுங்க பாபா மேல எவ்வளவு அன்பு இருக்குது எவ்வளவு 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 அன்பு இருக்குது அரே வா ஆகா மாதாக்களே ஆகா இவ்வளவு அன்பு இருக்குதுன்னா அப்போ அன்பானவங்களுடைய சப்தத்தை எப்படி நீங்கள் தவற விடலாம் அதை முடியாது இல்லையா அன்பானவங்களுடைய வார்த்தையை கேட்கணும் இல்லையா நீ இது தவறு இங்கேருந்து அதை சரி செய்துட்டு போகணும் முரளியே கேட்காம இருந்துடக்கூடாது முரளியை தவற விடுறோம்னாலே தன்னுடைய பதவியே தவற விடுறோம் அன்பு இருக்குதான்னு கேட்டால் கை தூக்கணும் நீங்க வகுப்பு கேட்கலன்னா அன்பு இருக்குதுன்னு நாங்கள் நம்ப மாட்டோம் கிளாஸுக்கு வர்றீங்கன்னா அன்பு இருக்குது அன்பானவர்கள் என்ன சொன்னாலும் சரி அதை கேட்காம எப்படி இருக்க முடியும் சொல்லி கேட்கலன்னா அது அன்பே இல்லைன்னு அர்த்தம் அன்பானவர் பேசுறதே கேட்காம இருப்பது என்பது இதனால் மனதை பிஸியாக வைத்துக் கொள்வதற்கு சாதனம் முரளி மற்றும் முரளியின் மீது சிந்தனை எவ்வளவுக்கு மனதை பிஸியா வச்சுப்பீங்களோ அந்த அளவுக்கு மாயாஜி அப்போ என்ன நினைக்கிறீங்க மாத்தாக்கள் மாதாக்கள் படிப்பீங்க கண்டிப்பா ஆரம்ப காலத்துல சென்ற ஆரம்பித்த புதுசுல மாத்தாக்களுக்கு பாஷை கூட தெரியாது ஹிந்தி சிந்தி தான் தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யும் தெரியுமா அவங்க அவங்க வீட்டு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு குறிப்பாக பண்டம் வாங்குறதுக்குன்னு பணம் கொடுப்பாங்க நீ இந்த பண்டம் சாப்பிடுங்க ஆனால் எனக்கு முரளி சொல்லுங்கன்னு பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க ஆக முரளியை மிஸ் பண்ண மாட்டாங்க குழந்தைங்களுக்கு தீன் பண்டத்துக்கான பணம் கிடைச்சதுன்னா அவங்க நேரம் ஒதுக்கி அவங்க வாசித்து காமிப்பாங்க குழந்தைங்க ஆக மாத்தாக்கள் அந்த நேரத்தில் கூட முரளி மிஸ் பண்ணலை பாசை தெரியாத நேரத்தில் கூட அதன் அதனால் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எங்களுக்கு ரொம்ப குஷி நீங்கள் இங்கே மதுபன் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கிறீங்க குஷி தான் வெல்கம் வரவேற்பு ஆனால் மனதை பிஸியாக வைத்து கொள்ளணும் ஞான முரளி மூலமா மனதை பிஸியாக வைச்சிங்கன்னா மனதுல வீண் எண்ணங்கள் வராது சாதனம் பாபா நமக்கு கொடுத்துட்டார் சரிதானே இங்க நீங்க வந்திருக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்களா இங்கே ஒரு ஒரு நொடியும் ஒரு வருஷத்திற்கு சமமானது நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு சமானம் ஒரு நொடி கூட நான் புரிஞ்சுக்கிறேன் அவசியம் நேரத்தை வெற்றியுடையதாக்கி இருப்பீங்க சரியான வழியில வரும் காலத்திற்கும் பாபா நமக்கு கொடுத்திருக்கிற லட்சியம் சேவை செய்வதற்கான லட்சியம் கொடுத்திருக்கிறார் பவர்ஃபுல் யோகா பண்றதுக்கான லட்சியம் கொடுத்திருக்கிறார் அதையும் நீங்க அவசியம் பூர்த்தி செய்வீங்க நேரத்தை வீணாக்காம சங்கல்பத்தை வீணாக்காம ஞானத்துல யோகத்துல வெற்றி உடையதாக ஆக்கணும் ஓம் சாந்தி